எஸ் மக்களே, நம்ம வந்து இன்னைக்கு வந்து கருப்பட்டி மிட்டாய் செய்ய போறோம். இத்தனை நாள் செய்ய தயவு செஞ்சு அந்த மண்டமேல இருக்க டென்ட் கொட்டாய கலட்டுமா அம்மா? ஆரம்பிச்சா இன்னைக்கு என்னென்ன நடக்க போயிருக்க? என்னமோ ஒரு முறுக்கு. என்ன கவலை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா? கருப்பட்டி அச்சு முறுக்கு, கருப்பட்டி ஆப்பம், கருப்பட்டி முறுக்கு. ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, பிகாஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனால நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, எப்பயுமே சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு தாங்க பொருந்தும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி மிட்டாய் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம நம்மன்னு இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் வந்து கருப்பட்டி மிட்டாய். அது வந்து போய் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம் நான் மட்டுமே. இருந்தாலும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் வந்து நான் வந்து கேட்டேன் அஞ்சலிக்கிட்ட, எப்பா உனக்கும் ஆதிக்கு எதனா வாங்கிட்டு வரணுமாப்பா, சொல்லுப்பா நான் வந்து இந்த மாதிரி கருப்பட்டி மிட்டாய் சாப்பிட போகிறேன்னு சொன்னேங்க. நல்லா அவகிட்ட போய் சொல்லுவேன் நாங்கள், நான் வேலியில் போகிற ஓன நான் வேட்டியில் விட்ட கதையா, என்னடா குக்கிங் வீடியோ போடலான்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருந்த நம்ம அஞ்சலிக்கு நானே ஹிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து அவள் வந்து உள்ளே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் கருப்பட்டி மிட்டாய் வந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அச்சோ, வலியக்க வந்து மாட்டிக்கிட்டேனே. இதில் ஒரு கூத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எனக்கு வந்து ராசி பலனில் வந்து நான் பார்த்தேன். காலண்டரில் வந்து எத்தனை பேர் வந்து இந்த ராசி பலன் பார்ப்பீங்கன்னு தெரில. அதில் வந்து என்னோடய ராசிக்கு வந்துட்டு கவனம் தேவை, கவனம்னு போட்டிருந்துச்சு. அப்போயே நான் அலர்ட் ஆகிருக்கணும் இந்த வீட்டில். ஆமாம், இதில் இன்னொரு கூத்து நடக்குது ஏபி ஃபேமிலி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடமோட செஃப்பு அந்த மேலே தொப்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டென்ட்டு கூடாரத்தை வந்து காணாம போச்சான். என்னமோ நான் தான் அந்த செஃப் கேப்பை வந்து எடுத்து ஒழிச்சு வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கிறா என்னை திட்டிக்கிட்டே. ஏன்பா, ஏய் நீ பத்திரமா வச்சுருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது மக்களே, எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து ஒரு எலி இருக்குது. அந்த எலி வந்து ரொம்ப நாளாக எங்கே இருக்குன்னு எங்களுக்கும் தெரில. இவ வந்து வைக்கிற அந்த சாப்பாடு, இந்த பண்ணுற அந்த குக்கிங்லாம் அப்பப்போ வந்து அது டேஸ்ட்டு பார்த்துட்டு போயிடுது போல். பாவம், அதுக்கு வந்து எலிக்கு வந்து அப்பப்போ லூஸ் மோஷன் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அதனால் காண்டில் வந்து இவளை எதையாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்திருக்கு. கரெக்டாக மேடம் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா எலி தான் தூக்கிட்டு போயிருக்கு போலையா? பார்த்தீங்களா, அந்த எலி கொஞ்சம் பெரிய சைஸ் எலி, பெரிச்சாளி. அது வேற யாரும் இல்லை, என்னைய தான் சொல்கிறா. இருந்தாலும் பரவாயில்லைங்க, கருப்பட்டி மிட்டாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. அதை வந்து இவ எப்படி பண்ண போகிறாங்கிறது எனக்கு தெரில. அதனால தான் அவளுக்கே தெரியாமல் ஒரு 100 கிராம் மட்டும் எனக்கு தனியாக வாங்கி வச்சிட்டேன் மக்களே. பெரிய அதை வந்து இப்போ அவங்க முன்னாடி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, கடுப்பாயிருவாங்க. அதனால் வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட குக்கிங் குயின் அஞ்சலி வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. வரட்டும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் சென்றதடி. அந்த வந்துட்டா பாருங்க, உன் கிச்சன் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. எங்க வச்சிருக்கேன் என்னோட கேப்பை? இங்க பாரு, இதெல்லாம் வந்து அநியாயமான பழி. நான் வந்து செஃப் கேப் இல்லனா நான் வந்து சமைக்க மாட்டேன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீ செஃப் கேப் ஒளிச்சு வச்சிருக்க. அப்படியா? அப்ப நீ சமைக்கலையா? நான் சமைக்குவேன். சமைப்பியா? சரி வா. ஏய் சத்தியமா நான் எடுக்கல பாத்தம்பி. சத்தியமா நான் எடுக்கல. ஏன்பா? என்னப்பா இது? நான் எடுக்கலப்பா. நீ எடுக்கலனா அப்புறம் உன் பேண்ட்க்கு பூல எப்படி போச்சு உன் கபோர்ட்ல? ஐயோ, பாருக்கு, நீ தான் துவைச்ச துணியெல்லாம் காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து. நான் வந்து உன் கபோர்ட்ல வைக்கவே இல்ல. என்னங்க அது? அநியாய பழியா இருக்குதுங்க. நான் வந்து எடுத்துச்சுனா ஆமான்னு ஒத்துப்பேன். ஆஹா, நான் உன் கபோர்ட்ல நான் வைக்கவே இல்ல. உன் 4 பேண்ட் இருக்கு, 4 பேண்ட்க்கு நடுவுல இது இருக்கு மக்களே. இத வந்து ஒளிச்சு வச்சு வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து திட்டமிட்ட சதின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆமா, நான் தான் சொல்லுவேன் திட்டமிட்ட சதி. எவனோ ஒருத்த என்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. வந்து இந்த எலி வந்து என்னை உயிரை வாங்குது. அந்த எலின்னு நினைச்சேன், ரியல் எலின்னு நினைச்சேன். இந்த அஞ்சலின்னு நான் நினைக்கவே இல்லை. அதெல்லாம் கிடையாது. சரி விடுப்பா, இப்ப என்ன கிடைச்சிருச்சுல வா. இனிமே இந்த மாதிரி ஒரு விரல் புரட்டி பாருப்பா.
என்னோட செஃப் கேப் செஃப் கோட் இதெல்லாம் வந்து சரி பண்ணி ஏதாச்சும் பண்ணனும் வச்சுக்கோவேன். ஏய் நான் பண்ணவே இல்லங்கறேன். பண்ண நீ தான் பண்ணிருக்க. அட கடவுளே. சரி இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அமர்க்களமா இருக்கு. இன்ட்ரோ கொடுத்திருக்கே என்ன? ஆ இன்ட்ரோ ஆமா கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? நம்ம என்ன செய்ய போறோம்? அதான் அப்ப கொடுத்துட்டு ஊடல போனேல. ஆமா அது ஆமா அது இன்ட்ரோ தானா? ஓகே ஓகே. சோ வந்து நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படினா கருப்பட்டி மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எந்த ஊர்ல ஃபேமஸ்? கருப்பட்டி மிட்டாய் வந்து சாத்தூர் கோயில்பட்டி சைடு வந்து ஃபேமஸ்னு சொல்ல முடியாது. சேவு தான் அங்க ஃபேமஸ். சேவுனா? சேவுப்பா. சேவு தெரியாதா? காரச்சேவு. அடுத்த சமையல் வீடியோ இது தேத்துறாங்க. அதனால நான் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து நான் ஒரு செஃப் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. கட் பண்ணிடுப்பா. நான் கட் பண்ணிடுறேன். கருப்பட்டி மிட்டாய் செய்ய போறோம். ஒரு சுவையான ஈப்பான ஒரு டேஸ்டான ஒரு கருப்பட்டி மிட்டாய் வந்து உங்கள் செஃப் அஞ்சலி செய்ய போகிறாள். எல்லாத்தையும் இது பண்ணது பத்தாதுன்னு இப்ப கருப்பட்டி மிட்டாய் இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுதோ. தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்பா இன்ட்ரோ கொடுக்காம வந்துட்டார் ஏபி ஃபேமிலி. ஆனால் இப்போ தான் தோணுது பேசாமல் தூங்கிட்டே இருந்திருக்கலாம். உனக்கு கருப்பட்டி மிட்டாய் செஞ்சு தருவா அம்மா? நீ எது வேணாலும் செய். தயவு செஞ்சு அந்த மண்டமையில் இருக்க டென்ட் கொட்டாயை கலட்டுமா அம்மா? அம்மா அப்படிலாம் சொல்லலாமா? யா பாவம் யா, நல்லா தானே இருக்குது. என்ன மேலே பார்க்குற? அப்புறம் ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்னைக்கு இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன். அதாவது தூங்கிட்டேன், அதனால் அப்பா அப்படி பண்ணிட்டாப்பில். அதை வந்து மனசில் வச்சுக்காதீங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஐடி இருக்குது ஏபி ஃபேமிலி. நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக. ஆமாம் நல்லா நினைப்பாங்க. நீங்கள் வந்து நல்லவங்கள, அதனால ஐ பிரபாகரன் அபிசியன்னு சொல்லிட்டு அது அப்பாவோட இருப்பா சொல்லிடு. என்னென்ன சொல்கிறேன் தெரிங்க, என்னோடய ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. ஐ அர்ஜுன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஐடி இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே அம்மா ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள் பாவம். அப்புறம் மெயினாக சொல்ல மறந்துட்டேன், ஏபி ஃபேமிலின்னு சொல்லிட்டு வி ஏபி ஃபேமிலின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஐடி இருக்குது மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ போடுறோமோ அதுக்கு உண்டான ப்ரமோ வந்து முந்தின நாளே வந்துடும். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஐயோ பாவம் மாமா, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. மாமா உங்களோட ஐடி என்னது இன்ஸ்டாகிராமு? ஃபேக்டா ஃபேக்டா. இப்படிலாம் ஐடி வச்சா யார் தான் ஃபாலோ பண்ணுவா? இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மாமா வச்சு ஃபாலோ பண்ணி விடுங்க. அம்மா என்னமா பண்ணுற? இது வேற உடைக்கவே முடியலடா. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? கருப்பட்டி. கருப்பட்டியா? இது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தியா? ஆமா. கருப்பட்டி ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா? நானா வச்ச? நீதான் வச்ச? அப்படியா? ஆமா. அது என்னைக்கோ வச்சதுப்பா. அத அது அதுதான் அது. அப்படியா? அது ஏன் உடைக்க முடியாத? அது தனியா எடுக்க முடியாது. உடைக்க வா, கையில பெரிய நீ வீராங்கனை தான். வா அங்கிட்டு வா, சுத்தியில வச்சு உடைக்கலாம். சுத்தியில இல்ல, அந்த கரண்டி கிரண்டி எதுனா வச்சு உடைப்பம்பா. அப்பா என்னப்பா மாவுலாம் எடுத்து வச்சிருக்கற? இட்லி மாவுல தான் கருப்பட்டி மிட்டாய் செய்வாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா நான் பார்த்தேன் வீடியோ. நீ பார்த்த? ஆமா பாத்துட்டியா? வீடியோ பார்த்தா சொல்ல கூடாது பா தம்பி. செஃப். ஆமா நீ என்ன சொன்னாலும் அவங்க வந்து ஆல்ரெடி தெரியும், சரியா? உனைய பத்தி ஊருக்கு இல்ல உலகத்துக்கே தெரியும். நீ புதுசா பாக்குறவங்களும் வந்து என்ன நினைச்சிர கூடாதுல? புதுசா பாக்குறவங்க எல்லாருக்கும் ரெஃபர் பண்றவங்க யாரு? நம்ம ஆட்கள் தான். அவங்க சொல்லி தான் அனுப்புறாங்க. இங்க பாரு, உன்னோட அந்த புதுசா கல்யாணம் ஆகி போறாங்கல்ல அவங்க வீட்டுக்கு, அவங்க வீட்டுலனா என்ன பத்தி சமையல் கத்துக்க சொல்றாங்க? இல்ல இல்ல, உன் வீடியோ பார்த்து சமையல் எப்படி எல்லாம் சொதப்ப கூடாதுன்னு கத்துக்கன்னு சொல்லி அனுப்புறாங்களாம். இது வந்து நான் ரியலாகவே கேள்விப்பட்டேன் மக்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் நான். இப்போ என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம். அங்கே வந்து போனப்போ வந்து அந்த கல்யாண பொண்ணோட அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னை கூப்பிட்டு, எப்போ உங்கள் வீடியோ தான்ப்பா வந்து நாங்கள்லாம் பார்ப்போம், என் பொண்ணுக்கு வந்து உங்கள் வைஃபோட வீடியோ தான் சஜஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. நான் கூட ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, நம்ம ஆள் வந்துட்டு நம்ம தான் அப்படி நினைக்கிறோம் போலன்னு. ஆனால் கடைசியில் என்ன சொல்லியிருப்பாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பலப்பா தம்பி. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பண்ண விரும்பலையா? வா கருப்பட்டியை உடச்ச ஒரு வழியா காட்டிட்டு வந்து இப்போ சுக்குநூறா உடுக்கணும். தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் அஞ்சலியோட மிகப்பெரிய மைனஸ்.
ஏய் புரிய அழுதான் போலைய. இது நான் எது கேட்டது தெரியுமா? என்னை அடிக்கத்தானா? ஆமா. அப்படிதான் உடைக்கணும். சுத்தியில் தான் வச்சு உடைப்போம் சீரியஸா. உடச்சியா? கையா? கை போச்சு, கை போச்சு. ஒளிச்சு வச்சிருந்தியா? ஏன்ப்பா இத வச்சுக்கப்பா? ஏதோ ஒரு படம். கீழே வச்சுதான் நான் மண்டையில போட்டு போனா. ஐயோ ஐயோ, உன்னை பத்தி தெரிஞ்சிருக்குப்பா உனக்கு. நல்ல பைத்தியமா போச்சு. குடும்பமே ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், அதை எதுக்கு ஏத்தி ஏத்தி விடுற நீ? அப்புறம் வந்துட்டு நான் அதுக்கு சவுண்டு கொடுத்தா அதுக்கு ஒரு இது சொல்லுவேன். உடச்சு அள்ளிட்டாங்க. கெத்துதான் போலைய. ஆமா, நாங்கெல்லாம் யாரு தெரியும்ல? மாஸ்டர் செஃப்லயே இதா லூசு செஃப். நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரா? பல்லு பல்லு. இன்னைக்கு நான் வந்து ப்ராப்பரா சமைக்க போறேன். இந்த கருப்பட்டி மிட்டாய். கருப்பட்டி மிட்டாய் சமைக்கலையா? ஸ்டாப் பண்றானே. ஒரு கப் கருப்பட்டியா? ஆமா, ஒரு கப் கருப்பட்டி. மக்களே, இங்க பாருங்க, இந்த சைஸ்ல வந்து ஒரு கருப்பட்டி எடுத்துக்கிட்டீங்கனாலே அது கரெக்டா இருக்கு. ஒரு கப்புக்கு இது. இது எதுக்குப்பா போடுற? இது வந்து மாவு கொஞ்சம் திக்கா இருக்கணும். மாவு கொஞ்சம் திக்கா இருக்கணும்ல? மாவு திக்கா இருக்கணும்னா நீயே அரைச்சிருக்கணும் வீட்டில். நமக்கு அதெல்லாம் அரைக்க தெரியாது பாதம்பி. அப்ப வந்து அதை சொல்லு மக்களுக்கு. நீங்க வீட்லயே மாவு அரைச்சீங்கன்னா கூட நல்லா இருக்கும்னு சொல்லு. ஆமா மக்களே, ஒரு டம்ளர் ஒரு கப் வந்து பச்சரிசி, கால் கப்பு வந்து உளுந்து. இதை போட்டு நல்லா கட்டி அந்தோ இந்த மாதிரி இருக்க மாதிரி அரைக்கணும் மக்களே. அரைச்சு கூட பண்ணலாம். அப்படியா? பாரு, வாங்குறான் பாரு. உனே எதுக்குப்பா வரணும்? மண்டலில் நான் நட்டி வாங்கிட்டு இப்ப வந்து அப்படியே எனக்கு பித்தி எடுத்து அப்படிங்கிறான்ப்பா. வர வர சரியில்லைப்பா. அர்ஜுன கருப்பட்டி ரெடி. மாவு ரெடி. ஆனா கருப்பட்டி மிட்டாய் ரெடி ஆகுதா இல்லையாங்கிறது தான் இன்னைக்கு டாஸ்கே. ஆரம்பிச்சிட்டா. யாரை பார்க்க முடியாது? சமையல் தெய்வம் யாரு? அன்னபூரணி. அடாப்பாவீங்களா? எடுத்துச்சியா ஆல்ரெடி? நான் எதார்த்தமா கேட்ட அடிக்கிறாளங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கப் கருப்பட்டியை எடுத்து என்ன வெறும் இதுல போடுறா? தண்ணி இன்னும் ஊத்த. தண்ணி ஊத்தலாம், ஊத்தலாம், இருங்க. போட்டுட்டு ஆக்சுவலாக கருப்பட்டி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்க மோஸ்ட்லி வீட்டில். ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அதில். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம வெறும் கருப்பட்டியோ இட்லி மாவும் தான் வச்சு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அப்படியா? ஆமாம். ஆனால் வேணாம். எதுக்கு? ஆனால் நான் அர்ஜுன் கொடுக்க மாட்டேன். ரொம்ப குழந்தை இல்லையா? ஆமாம். நம்ம ஒரு ஒரு வயசு குழந்தையாக இருந்தால் நம்ம வந்து கொடுக்கலாம். அதை சொல்லு. நான் உனக்கு நல்லா பெரிய செஃப் ஆயிட மாட்டேன் நீ? யா, ஹலோ, நான் இப்பவே செஃப் தான். அப்புறம் என்னத்துக்கு நீ முதல்ல யான்? ஏய், இது கீழே வந்துருச்சுன்னா சொல்லுப்பா, இதை ஏற்றி விடணும்ப்பா. அது ஒரு மாதிரி இருக்குப்பா தம்பி. இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். என்னப்பா இதுக்கு ஒரு மாதிரி இருக்குது கலரு? அது ஒரு மாதிரியா தான் இருக்கும். கருப்பட்டி முதல்ல என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் பார்த்தியா இல்லையா? இதை வந்து நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டணும். அதுல டஸ்ட் எல்லாம் இருக்கும் கருப்பட்டியில. ஆமா, மண் இருக்கும், தூசியா இருக்கும். அது வந்து இதெல்லாம் நேச்சுரல் பாதுங்க. ஏய், என்னப்பா, நான் ஊர்ல, எங்க ஊர்ல எல்லாம் வந்து கருப்பட்டி ஊருக்கு தூக்கிட்டு போயிருவான். இப்ப கருப்பட்டி எங்க இருந்து வாங்குறீங்க? ஊர்ல இருந்து தானே வாங்குறீங்க? அப்புறம் என்ன பேச்சு பேசுறேன்? விட்டடித்து கொண்டே கருப்பட்டி பாலை காச்சும் சாகச சூரிய காரகுலவி. போடக்கூடாதுல. இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோன்னு ஆஃப் பண்ண சொன்னாங்க. பிசுபிசுப்பு தன்மை வரும்னு சொன்னாங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மையை காணும், அதனாலதான் வெயிட் பண்றேன் மக்களுக்கு. ஓகே மக்களே, இப்போ வந்து நல்லா அது கொதிச்சிருச்சு. இந்த பாருங்களேன், இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சா தெரியும் உங்களுக்கு. தர 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 தரம் கொதிச்சிருச்சு. ஆமா, ஹை ஃப்ளேம் அஞ்சலி. அதுவும் உனக்கு ஒரு பட்ட பேர் தான் தெரியுமில்ல? நாலு பேர் ஆனா நறுக்குன்னு திட்டுவாங்க பாரு. வந்து லூசு ஹை ஃப்ளேம் குறைச்சு இதை வந்து வடிகட்டிடணும் மக்களே. நல்லா
ஏன்னா அதில் இருக்க டஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வடிகட்டணும். யார் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா கூட சொன்ன கேக்குக்கு தான் அந்த ஒரு நிலைமையே வராம போச்சு. ஆமா, யாரோட சதியோ? யாரோட சதியும் இல்ல, உன்னோட விதி. எண்ணெயை ஊத்தி நல்லா அது வந்து இது பண்ணணும். எது பண்ணணும்? சூடு பண்ணணும். ஒரு செஃப் மாதிரி பேசுங்க அஞ்சலி. சும்மா வாயிலேயே வந்து வில்லேஜ் விஞ்ஞானி, குக்கிங் விஞ்ஞானி, வில்லேஜ் விஞ்ஞானி, குக்கிங் விஞ்ஞானி, விஞ்ஞானி தான் இப்போ இன்னைக்கு வில்லேஜ் ரெசிபில. அதனால என்ன குதிச்சிருச்சுப்பா, முட்டை வருது. முட்டையா? எங்க காணோம்? இந்த வந்து கோலியே இல்ல, எப்படி முட்டை செஞ்சம்பா? முட்டைய என்ன தெரியுங்க, என்ன பேசுறீங்க? இப்போ வந்து என்ன குதிச்சிருச்சு மக்களே? இது வந்து என்ன வராது. என்ன வந்துருச்சு? கட்டி கட்டியே வரக்கூடாதுப்பா. இது அழகா மெல்லிச்சா இங்க பாரு, குச்சி குச்சி குச்சியா அப்படி வந்தாதான் நல்லா இருக்கும். எந்த டிசைன்ல வேணா போடலாம் சொன்னாங்களே அவங்க? போடலாம். இந்த மாதிரி கட்டி கட்டியே போட்டனா சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இருக்கும். ஆமா, அப்ப நம்ம ஜிலேபி மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட். இங்க பாரு, இங்க பாரு, ஜிலேபி என்ன நிலைமையில வந்துச்சுன்னு தெரியும் எல்லாருக்குமே. எனக்கும் தெரியும், பிகாஸ் இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அப்புறம் அடிச்சு பிடிக்க பார்த்துக்க. எனக்கும் அது பிடிக்கும் தான், ஆனால் நான் பண்ண மாட்டேன் பாவம். அழகாக கடைக்கு போயிட்டு ஒரு அரை கிலோ ஜிலேபி தான் வாங்கிட்டு வரேன். கருப்பட்டி மிட்டாய் வாங்கிட்டு வர மாட்டாமல் வீட்லேயே போய் இங்கே பாரு, கால் கிலோ கருப்பட்டி மிட்டாய் எவ்வளோ கடையில்? கால் கிலோ வந்து எக்ஸாக்டா தெரியலையாப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலையா இருக்கு. 200-300 கிட்ட வருதா? ஆமாப்பா. வெறும் வீட்டுல இருக்கிற இதையும் கருப்பட்டியும் வச்சு நான் செஞ்சனா உங்களுக்கு செலவு இருக்கா? ஆமா. நான் வந்து உனக்கு சிக்கன் பிடிக்கிறேன்ப்பா. அத சொல்லு முதல்ல. அதாவது மக்களே, காய் கிலோ வந்து கறிப்பட்டி வந்து ஒரு 200 ரூபா வந்துடும் கடைக்கு போனோம்னா. அதுவே வந்து இப்போ நம்ம வீட்டில் எடுத்தோம், இப்போ வீட்டில் வந்து பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அழகாக அந்த மாவு எவ்வளோப்பா தம்பி? மாவு பாக்கெட் ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. 50 ரூபா மாவு நான் போடல. ஆ, 50 ரூபா மாவுன்னு வச்சுக்க. சரி, 25 ரூபா வச்சுக்க. 25 ரூபா மாவு, கறிப்பட்டி ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 150, கரண்ட் பில்லு ஒரு எவ்வளோப்பா தம்பி? ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கேஸு வந்து நல்லா தீ ரேட்டாக போய்கிட்டு இருக்கு, அள்ளி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க விலையெல்லாம். ஸோ அப்படி இப்படின்னு போட்டு பார்த்தாலும் ஒரு 500-600 ரூபா வந்துடும் இல்லையா? ஆ, இது போக தூக்கமின்மை வேறு. அதனால நான் எடுத்துக்கிற அடுத்து ஃப்யூச்சரில் வரப்போகிற மெடிசின்ஸ் அந்த இதுக்கெலாம் வந்துட்டு எடுத்து அப்படி இப்படின்னு போட்டாலும் ஒரு 2000 ரூபா வந்துடும் நினைக்கிறேன் கணக்கு இல்லையா? ஆனால் எனக்கு அதுவாக முக்கியம், என் பொண்டாட்டி கையால் கொடுக்குற அந்த இது பேர் என்னது, கருப்பட்டி மிட்டாய் தான் முக்கியம். இது வந்து கருப்பட்டி மிட்டாய் மாதிரி இல்லை, இது வந்து என்னது, அது என்னமோ ஒரு முறுக்கு. என்ன போ, உனக்கு மேலே ஒன்றும் தெரியல? ஆமாம், என் மேலே தெரியல. நான் என்னையுமே அலர்ட்டாக தானே இருப்பேன், உன்னை நம்பவே மாட்டேன் நான் எப்பயுமே. எப்பா இது அச்சு முறுக்குப்பா மக்களே, கருப்பட்டி அச்சு முறுக்கு மக்களே. இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்த உடனே இதை தூக்கி என்ன பண்ணணும்னா, இந்த சூடான கருப்பட்டி கரைசலில் வந்து போட்டு வச்சிடணும். ஊற வச்சிடணுமா? ஆமாம், ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது, இப்படி போட்டு முக்கி வச்சிடணும். அடுத்ததை செய்யணும். வாங்க வாங்க, டக்குனு வாங்க. சூப்பர் பாதம்பி, முடிச்சிட்ட போலயே, வேற லெவல் தான் போலயே. ஈஸியான டிஷ் இப்போ இதோட இதுதான். நம்ம வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றா? ஐயோ போச்சு. தாங்க, ஏய் ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு பாத. எடு அதை, அதையே அங்கேயே வச்சிட்டு இருக்க. இது இது அது அது வந்து அதை வறுத்து எடுத்துறாத அப்படியே.
ஏங்க கருப்பட்டி மிட்டாய் செய்யணும்னா அந்த இதெல்லாம் போட்டு பிளாஸ்டிக்ல என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேளை இந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஃப்ரீ போல மக்களே, மெல்ட் ஆவல மாட்டூசி மிட்டாய். அம்மாடி ஜஸ்ட் மிஸ் தம்பி விளையாடாத, போதும் அந்த ஒண்ணு போதும், அதுவே போதும். அதுல ஆளு பாய் பாய் பிச்சு சாப்பிட்டுட்டு ஏய் இருப்பா. இது என்னது இது? கருப்பட்டி வடைங்க. இதனால பணியாரம், கருப்பட்டி பணியாரம். கூட வந்து யார் சமைக்கிறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு அவங்க கூட வந்து நம்ம நிற்கக்கூடாது. ஒரு 100 மீட்டர் வந்து இடைவெளி விட்டே தான் இருக்கணும். இந்த ஆட்டோலாம் பின்னாடி எழுதியிருப்பாங்களே, 100 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான குக்குகளோடு நம்ம சமையல் செய்யும்போது, சமையலில் ஈடுபடும்போது நம்ம வந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் எப்பயுமே இருக்கணும். இல்லைனா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிரும். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் சட்டியை கவுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், கருப்பட்டி மிட்டாய் பண்ண சொன்னால் ஆப்பம் சுட்டுக்கிட்டுருக்குறா. தேங்காய் பால் ரெடி பண்ணலையாப்பா தம்பி? கருப்பட்டி ஆப்பம் இது வந்து பால் பாக்கெட்டோட ரெடியாக இருக்கிறா. இவளை வந்து நம்ம நம்ப முடியாது மக்களே. எதுக்கும் ஆல்ரெடி பண்ணதை டேஸ்ட் பண்ணிடுவோம். ஏ டேஸ்ட்லாம் பண்ணத இரு இரு, எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே. இதுதான் இது விழுக்கு விழுக்குன்ட்ருக்கு. இது ஒரு மாதிரி கிறிஸ்பியால இருக்கும். ஆ என்னாச்சு நல்லா இருக்கா? வா அடுத்து சுடுவோம். அதாவது மக்களே, ஆப்பம் இருக்குல்லப்பா, வீட்டில் இருந்து ஆப்பம் சுடுவீங்கல்ல, ஆப்பம் எத்தனை பேர் தெரியும் தெரியல. அதில் வந்து தேங்காய் பாலுக்கு பதிலாக கருப்பட்டி பாலை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது. கருப்பட்டி மிட்டாய் மாதிரியா இருக்குது அது? இருப்பா இங்கே வா, இதை செய்வோம். ஆல்ரெடி செஞ்சது பத்தாதுன்னு இப்போ இதை வேற செய்கிறாங்களாம். ஆனால் நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. ஆனால் கருப்பட்டி மிட்டாய்ன்னு சொல்லாத, அதை கருப்பட்டி ஆப்பம்னு சொல்லு. ஆமாம்ல, அது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது ஒரு மாதிரி இல்லைப்பா, காய வைக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. நம்ம என்ன பண்ணுறோம், நாளைக்கு காலையில் வெயிலில் காய வைப்போம். சீரியஸாக தான், வெயிலில் காய வச்சு மக்களே தோசையில் கருப்பட்டி ஊற்றுன மாதிரி. அதைத்தான் சொல்கிறேன், நான் ஆப்போன்னு டீசெண்டாக சொன்னேன், நீ உண்மையை சொல்லிட்ட. போ, கருப்பட்டி முறுக்கு சூப்பராக இருக்கப்பா. இங்கே பாருப்பா, நான் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டேன், அதனால தான் அப்படி வந்து உனக்கு மாதிரி விழுக்கு விழுக்குனு. இதெல்லாம் பாரு, கிறிஸ்பியாக இருக்குது. எங்கே வழிபடுது உனையை நம்ம இதை எடுத்து சாப்பிட்டு பாரு. நாங்கள் வந்து லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் நம்புவோம். ஆமாங்க. கருப்பட்டியில வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது. அது மாதிரி கருப்பட்டி வந்து கொஞ்சம் திக்கா காய்ச்சிருக்கணும். நம்ம மேடம் வந்து லிக்யூடா காய்ச்சிட்டாங்க, ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஸோ மக்களே, இந்த வீடியோ வந்து இதோட எண்டுக்கு வருது. ஆனா இந்த முயற்சி வந்து எண்டாகுமா அப்படிங்கறது கேட்டா இல்லை, நிறைய இருக்கு இன்னும் மாவு. ஆமாம், இன்னும் நிறைய மாவு இருக்கனால கண்டிப்பாக எல்லாத்தையுமே சுட்டுட்டு தான் இது பண்ணுவோம். பட் சுடு, நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து கான் ரைட். எஸ், கருப்பட்டி மிட்டாய் மேக்கிங் கான் ரைட் மக்களே. ஸோ வந்து என்ன, நான் வந்து இப்போ வந்து மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். ம், சொல்லு. ஆ, தோசை மாவு இருக்கு இல்லையா வீட்டில், நம்ம அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னா இட்லி மாவு இருக்கும் இல்லையா, இட்லி மாவில் வந்து அந்த இட்லி மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். நம்ம வந்து உளுத்த வடை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு திக்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு திக்னஸில் வந்து மாவு இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவை சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா, நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி மாட்டு ஊசி இருந்ததுனாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஊருக்கு சுடுறவங்களுக்குலாம் வந்து தெரியும். அந்த இது அதனது பால் கவரில் வந்து ஓட்டை போட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான டிசைனில் வந்து செஞ்சுக்கலாம். நான் கருப்பட்டி மிட்டாய் டிசைன்லேயே செய்யணும்னு நினச்சேன், அது வந்து நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி எங்க இருந்து கத்துக்க சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லாத, நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, அவ்வளவுதான். அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான. ஐயோ போப்பாங்கட்டு, வாங்கி வாங்கி தட்டி விட்டுருங்க. சரிங்க, ஓகேங்க, தட்டி விட்டுருங்க. டாடா, பாய் பாய். அப்ப அந்த 100 கிராம் கருப்பட்டி மிட்டாய எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். நான் வாங்கி வச்சிருந்தேன் உள்ள. ஆமா, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு பாய்ங்க.